உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சொன்னாலும் எவ்வளவு வாட்டி சொன்னாலும் நீ அமைதியாவே இருக்க மாட்டியா பவானி? எப்படி அமைதியா இருக்கிறது? விட மாட்டேங்கிறாங்களே. ஆள் அழுக்கு பேசுறத பாத்தீங்களா? அத்தை சொல்றத பாத்தீங்களா? கார்த்திக் அவங்களுக்கு தம்பி மாதிரியா? அதனால அந்த யாரும் இல்லாத பையனுக்கு நம்ம வீட்ல பந்தக்கால் நடனமா? அதுல அந்த சமையல்காரி ராஜேஸ்வரி தான் என்ன செய்யணுமா? சரி, அத்தை தான் அப்படி சொல்றாங்கன்னா மாமாக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? இங்க பாரு, அவங்க என்ன செய்யணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நீதா அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல பயங்கர குழப்பமா இருக்க. வேற என்னதான் பண்றது பாட்டி? அவங்க சுபசகுனமா செய்ய நினைக்கிற விஷயத்த நாம அபசகுனமா மாத்தினா என்ன? என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமாண்டி, வாழையடி வாழையா வம்ச தழைக்கணும்னு தான் பந்தக்கால் நடுறது. இப்ப அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது அபசகுனமா நடந்துருச்சுன்னு வச்சுக்க. அப்படி என்ன நடக்கும் பாட்டி? நாம தான் நடத்தணும். அப்படி என்னதான் நடத்த போறோம் அத சொல்லுங்க. யோசிப்போம் பவானி, யோசிப்போம். எல்லாருக்கும் இது அபசகுனமா இருக்கேன்னு உலம்புற அளவுக்கு என்ன செய்யலான்னு யோசிப்போம். பிரச்சனைய தூண்டுவோம், மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவோம், கல்யாணத்தை நிறுத்திடுவோம். எப்படி? ராஜிமா வாங்க. இவர் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. சொல்லுங்கய்யா. மாப்பிள்ளைக்கு உறவுங்கன்னு யாரும் இல்லாததுனால நம்ம வீட்லயே பந்தக்கல் நட்டு விசேஷத்தை ஆரம்பிக்கலான்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு கார்த்திக் அம்மா ஸ்தானத்துல நீங்க தான் இருந்து இந்த சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும். சந்தோஷமா சேரையா? ரொம்ப சந்தோஷம். நான் போய் வேலையை பாக்குறேன். வர. சரி சரி. ஏமா சமையல்காரமா, பொண்ணு வீட்டுல இப்படி மாப்பிள்ளை வீட்டு சடங்கு செய்யறதெல்லாம் நல்லதா? நல்லது நினைச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். நாம நல்லதே நினைப்போம். என்ன பவானி, கார்த்திக பெத்தம்மா மாதிரி இந்த சமையல்காரமா பேசிட்டு இருக்காங்க. தெரியலம்மா, நான் கூட நீ வர சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். நான் எதுக்கு இவனை வர சொல்றேன்? இவன் வர வேகத்தை பார்த்தா ஏதோ வில்லங்கம் இருக்கும் போல இருக்கேன். நாளைக்கு அந்த சண்முகத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம், ஞாபகம் இருக்குல்ல? ஏன் தம்பி இத கேக்குறதுக்கா வந்தீங்க? அது எப்படிங்க மறக்கும்? நான் தானே உங்களுக்கே சொன்னது. அதோட சேர்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்களே, அதுவும் ஞாபகம் இருக்கா? ஷாம், இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நாங்க நடக்க விட மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல. சொன்னீங்களே தவிர அதுக்கான எந்த வெளியும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. இங்க பாரு ஷாம்,
நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு அவசரப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு நாம ஒண்ணு இல்லாம நிக்க முடியாது. இது எவ்வளவு முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து பார்த்து தான் செய்யணும். நீங்க எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சு செய்யறதுக்குள்ள அங்க கல்யாணமே முடிஞ்சிடும் போல. இதுக்கு மேல நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. உங்களெல்லாம் நம்பி நான் மோசம் போனது தான் மிச்சம். ஷியாம், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் என்னங்க ஆகணும்? சண்மதியும் கார்த்தியும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சனால இருந்தே அவங்கள பிரிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அது முடியல. என்னென்னமோ பிளான் பண்ணதையும் மீறி சண்மதி வீட்டுல சம்மதம் வாங்கி இப்ப நிச்சயமும் முடிஞ்சு நாளைக்கு அவ கழுத்துல தாலியும் கட்ட போற அந்த கார்த்திக், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? ஷியாம், இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாளானைக்கு அந்த சண்மதிக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா அவ கழுத்துல தாலி கட்ட போறது அந்த கார்த்திக் இல்ல, நீதான். அந்த கார்த்திக்க பாதியிலே மனமேடையிலிருந்து ஓட விடுறதுக்கான அத்தனை வேலையும் நான் பார்த்துட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட நிதானமா இருக்கணும். புரிஞ்சுதா? என்னமோ சொல்றீங்க, நம்புற நம்பிதானே ஆகணும். உங்க பிளான் என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தேவை கார்த்திக் சண்மதி கழுத்துல தாலி கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். மா, பாவமா, எங்க நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமோ முடியாதோங்கிற பயத்திலேயே அவன் போற மாதிரி இருக்கு. அதனால அதை பத்தின உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அது மூலமா தான் நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு அவங்க கிட்ட சொல்லி இருந்தா அப்பவாவது அவனுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும்ல. என்னடி பேசுற நீ? கார்த்திக் பத்தின ரகசியம் நம்ம கையில கிடைச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம் மாதிரி. அத நினைச்ச நேரத்துல எல்லாம் நம்ம உபயோகப்படுத்த கூடாது. அத எங்க, எப்படி, யார் முன்னாடி உபயோகப்படுத்தினா அதுக்கு பவர் இருக்குமோ அங்கதான் வீசணும். அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதெல்லாம் சொன்னா இவனுக்கு புரியுமாடி? இவன் ஒரு ஆர்வ கோளாறு. கேட்ட உடனே போய் ஏதாவது ஏடா குடுமா செஞ்சு மொத்தத்தையும் கெடுத்து விட்டான்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். ஆர்த்தி, நீ பொறுமையா இரு. கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல வச்சு கார்த்திக் யாரு, ராஜேஸ்வரி யாருன்னு சொல்லி மண்டபத்தையே எப்படி கதி கலங்க வைக்கிறேன்னு பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.